நேர் மாறாக அந்த கூட்டணி உறுதியாக இந்த தேர்தலிலே தோற்கக்கூடிய கூட்டணியாக மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய கூட்டணி யதார்த்தமான கூட்டணி, அந்த கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்பதை இங்கே நான் சிட்டியாக இன்றைக்கு அதிமுக மாற்றியிருக்கிறது என்றால், தஞ்சையை பொறுத்தவரையிலே கட்சி செயல்படும், அதற்கு அடித்தளமாகவே இன்றைக்கு தஞ்சையிலே புதிய காவல்துறைக்கான கட்டிடம், புதிய மாநகராட்சிக்கான கட்டிடம், அதே போல புதிய கோர்ட் வளாகம், இது போன்ற பல புதிய திட்டங்களை தஞ்சைக்கு கொண்டு வந்து தஞ்சையை புதுப்பொலிவோடு தஞ்சை மக்களுக்கு மிகச்சிறந்த வசதிகளை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே சிறப்போடு நடந்து கொண்டிருக்கிறதோ அப்போதெல்லாம் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம் வளர்ச்சி பாதையே கண்டது. எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருந்ததோ அப்போதெல்லாம் தஞ்சையினுடைய வளர்ச்சி ஸ்தம்பித்த நிலையிலேயே இருந்தது என்பதுதான் உண்மை நிலை. சாமானியர்களாக எல்லோரோடும் பழகக்கூடியவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் திட்டங்களை கொடுங்கள் என்று கூறுவார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது புரட்சி தலைவி காலத்தில் இருந்து தமிழகத்தில் மட்டும்தான் பெண்களுக்கு அதிக திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நண்பர்களே, மத்தியில் உள்ள ஆட்சி மிக சிறப்போடு தொடர இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்தியாவுடைய வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் அந்த அரசு உறுதிப்படுத்த இருக்கிறது.